இப்போ நாமக்கல்லில் பட்டையிலிருந்து கிளம்புறேங்க. 4 நாள் ஆச்சுங்க நம்ம லோடு ஏற்றிட்டு அன்லோடு பண்ணிவிட்டு மறுபடியும் லோடு ஏற்றிட்டு வரத்துக்கு. மதுரையில் போயிட்டுங்க, ஞாயிற்றுக்கிழமை இறக்கலைங்க, மறுபடியும் திங்கக்கிழமை இறக்குனாங்க. லோடு இல்லைங்க அங்கே எங்கேயுமே. அப்புறம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஆல்ட் ஆகிங்க, வியாழக்கிழமை தான் ஏற்றிட்டு வந்தாங்க. அப்புறம் இன்றைக்கி டியூட்டிக்கு கிளம்புறேங்க. காலையில் மணி இப்போ 5:30 ஆகுது. பருப்பு லோடு தாங்க ஏற்றிருக்கோம், விருதுநகர்லேருந்து உப்ளிக்கு அந்த ஏபிஎம்சி அது தான் ஏற்றிருக்கோம். வேறு எங்கேயும் லோடு இல்லைங்க, வெயிட் பண்ணி பார்த்துறதுனால வேறு லோடு இல்லை. அப்புறம் ஏற்றிட்டுங்க இந்த ட்ரிப்போடு. சரிங்க, இந்த நம்ம ஊர்லேருந்து கர்நாடகா போனது, ஆந்திரா போனது எல்லாமே இந்த ட்ரிப்போடு முடிஞ்சது. அடுத்தது மறுபடியும் நம்ம குஜராத் கிளம்பலாங்க. வாடகை வந்து போன ட்ரிப் போனதே தாங்க 43,000 தான், 25 டன்னுக்கு. மதுரையில் இறக்கிட்டுங்க, எம்டி போலான்னு பார்த்தோம். தூத்துக்குடியிலிருந்து அத்திப்பள்ளிக்கு ஆகுங்க பவுடரு. சரி, அதுக்கு ஏற்றிட்டு இல்லைனா அப்படியே ரைச்சூர் எம்டி போயிடலான்ட்டு ஐடியா பண்ணோம். ஆனால் அங்கே எங்கேயுமே லோடு ஆகலைங்க. முன்னாடி போயிட்டுங்க அலைமெண்டில் வந்துட்டு டயரை மட்டும் உள்ளே வெளியின்னு சொல்லி திருப்பி போட்டு போயிடலாங்க.
இதுவும் முடியும் டிரைவரும் ஒன்று எத்தனை டிகிரி தொப்பூர் காடு ஏறியாச்சுங்க.
ஏறி இங்கே எப்பயும் காய்கறியெல்லாம் வாங்குவோம்லங்க, சோப்பு எல்லாம் அந்த கடையில் வந்துட்டு ஒரு கேலண்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குட்டி கேலண்டர். அவ்வளோதாங்க, வருஷம் முடிய போகுது. நான் 15-16 நாள் தான் இருக்குது, டைம் போகிறே தெரிய மாட்டேங்குதுங்க. போயிட்டு ஃப்ரீ டைமில் வந்து இங்கே ஃபிட் பண்ணிடலாங்க கேலண்டர். இந்த இடத்துல சாப்பிட்டு போயிடலாங்க, காலையில் மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சுக்குவோம். டயர் வந்துங்க ஃபஸ்ட் ஆக்சிலுக்கு செகண்ட் ஆக்சிலுக்கு அப்படியே க்ராஸாக போட்டிருக்குங்க. இதை எடுத்து செகண்ட் ஆக்சிலில் ரைட் சைடு அந்த மாதிரி மாற்றி போட்டிருக்குங்க, அப்படியே க்ராஸாக போட்டிருக்கு. பின்னாடி வந்துட்டுங்க அந்த டம்மி ஆக்சிலில் வந்து லெஃப்ட் சைடு மட்டும் விட்டுட்டுங்க, மீதி வந்து டயர்லாம் உள்ளே வெளியே போட்டிருக்குங்க. இந்த எப்படி இந்த டயர் உள்ளே அந்த டயர் வெளியே அப்படியே அந்த அந்த பக்கமும் அப்படியெல்லாம் மாற்றி மாற்றி போட்டிருக்கு. இங்கே பெங்களூர் அவுட்ரு நைஸ் ரோட்டில் பாருங்கள், ஒரு தெலுங்கானா கண்டெய்னர் லாரி எப்படி வந்துருக்குன்னு. ரோடு போயிட்டுருக்குங்க, ரைட் சைடில் கொஞ்சம் டவுனாக இருக்குங்க. அதில் வந்துட்டு ஒரு வீல் இறக்குனாவே போதும், வண்டி ஆட்டோமேட்டிக்காக வர ஸ்பீடுக்கு வந்து அப்செட் ஆயிருங்க. அப்படி தான் வந்து கவுத்திராட்டிருக்கு. இதெல்லாம் லோடெல்லாம் வேறு வண்டியில் மாற்றிட்டாங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போதுங்க ஏதோ செங்கல் அடிக்க வச்ச மாதிரி இருந்ததுங்க, பக்கத்தில் வந்து பார்த்தா தான் லாரி வந்துருக்கு. இங்கே ரைட் சைடில் ஏதோ எக்ஸ்போ நடக்க மாட்டிருக்குங்க. இந்த கிரேன் இது ஃபுல்லாக காராக இருக்குங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக பார்க்கிங்கில் கிரேனோட எக்ஸ்போ தாங்க. சவுத் ஏசியாலே வந்து பெரிய எக்ஸ்போன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்ம இதே ஊர் பக்கம் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதை நல்லாவே பார்த்துருக்கலாங்க. லெஃப்ட் சைடில் பெரிய கிரவுண்ட் இருக்கும், அதில் தெரிஞ்சிருக்குங்க. இப்போ எதுவுமே நமக்கு தெரியல. இன்றைக்கி நம்ம வண்டியில் வந்துங்க சாம்பாருங்க, முள்ளங்கி அதுலேயே கொஞ்சம் பீக்குங்க இருந்தது, அது கொஞ்சம் போட்டு சாம்பார் வச்சிடலாம். நைட்டுங்க வரும்போதுங்க ஒரு 2 மணி இருக்கும், அப்போ நம்ம வண்டி மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் காலைல எழுந்திரிச்சு பார்த்தோம்னா 3 வண்டி வந்துருச்சுங்க, அதில் 2 தெலுங்கானா வண்டி, ஒரு ஆந்திரா வண்டி, இப்போ ஒரு தெலுங்கானா வண்டி வந்திருக்கு. அந்த சைட்லேருந்து அதிகமாக இங்கே ஏபிஎம்சி அடு உப்ளிக் வந்து பருப்பு அதிகமாக வரமாட்டிருக்குங்க. நைட் 2 மணிக்கு வந்தாங்க, வந்துட்டு நம்ம வண்டி மட்டும் தான் தனியாக இருந்துச்சா, அதனால் வந்துட்டு நான் ஒரு 2 மணி நேரம், நம்ம டிரைவர் ஒரு 2 மணி நேரங்க அப்படி தான் தூங்கணும். ஏன்னா டீசலுக்கு இது ஆட்டை போட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. சேஃப்டி கிடையாதுங்க, நம்ம ஊர்லேயே நமக்கு சேஃப்டி கிடையாது. அதனால் வந்துட்டு ஆளுக்கு 2 மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு அப்படியே வண்டி பார்த்து அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டுங்க. அப்புறமேட்டு காலைல ஒரு 6 மணிக்கு தான் தூங்கணும் நல்லா. ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு இப்போ தான் சமையல் ஆகிட்டுருக்கு. வாங்க, அந்த ஃப்ரீயாக தான் இருக்கும், அந்த காலண்டர் மாட்டிடுவோம். இவரும் கரெக்டாக காலண்டர் மாட்டிருக்கு, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க போல்ட்டு. நம்ம வண்டியை தவிர மீதி எல்லா வண்டியுமே பாய ஊற்றுட்டாங்க, நம்மளே எதுவுமே சொல்லல. நம்ம போகிற பக்கமெல்லாம் போலப்போ இப்படி தான் இருக்கும் போல. ஆடலியில ஆட்டி பாருங்க, ரொம்ப டைட் வச்சுக்கிறது அட்டை உடஞ்சி போயிட போகுது. போதும் போதும் போதும், வண்டி உள்ளே விட்டாச்சுங்க. அன்லோடு பண்ணுறதுக்கு பண்ணிகிட்டே இருக்காங்க. பண்ணதுக்கப்புறங்க நம்ம லோடு வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேங்க, இந்த மார்க்கெட்லேயே வந்து ஆனியன் ஏற்றின மாதிரி அங்கே கேட்டிருக்கோம். கேட்டால் ஒரு 4 ரூபா தருணுங்க, அதை கழிச்சு விடுவோம். அப்படின்னா லாஸ்ட் டைம் போயிட்டு நம்ம அந்த பாப்பமெட்டிக் லோடு ஏற்றினாலங்க தார்வாட்லேருந்து,
அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒரு 1000 நமக்கு பணம் போடணுங்க. அது இன்னும் போடல. கேட்டால் ஆஃபீஸுக்கு வாங்க லோடு ஏற்றுங்க, அப்படியே கமிஷன் கொடுத்து கழிச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதுக்கொசரம் எங்கேருந்து மறுபடியும் தாரோட போக முடியுங்களா? வாடகை வந்து 2450 சொன்னாங்க, பாப்பு மட்டிக்கு போன ட்ரிப் ஏற்றிருப்போம், இப்போ வந்து 100 குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அதனால் பார்ப்போங்க, இங்கேயே எங்கேயாச்சும் ஊர் பக்கம் லோடாச்சுன்னா ஏற்றிட்டு நாமக்கல் போயிட்டுங்க. வண்டியில் கொஞ்சம் சின்ன வேலை இருக்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் அப்படியே பேப்பர் ஏற்றிட்டு போகலாங்க நம்ம சொந்த ஊருக்கு சிவகாசிக்கு. மறுபடியும் பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில் நம்ம எந்த ஊருக்கு லோடு ஏற்றுறோம் அப்படிங்கிறது இங்கேருந்து.